அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்வி சமையலில் சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, தேவையான அளவுக்கு கடுகு உளுத்து மருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, ஒரு கருவேப்பில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் அறுத்து பொடி பொடியாக வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். நாலு உருளைக்கிழங்கு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். மேல் தொல்லிலாம் செதுக்கி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அப்பப்போ பெற வந்து வணக்கி விட்டுட்டே இருக்கணும். காய் ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது. அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் மெதுவாக வணக்கி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து எண்ணெயிலேயே தான் நல்லா வெந்து வரணும், தண்ணி விடக்கூடாது. இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரையும் வணக்கணும். இது வந்து நம்ம ரொம்ப பெருசு பெருசாக அறுத்தோம்னாக்கும் வணங்காது. நம்ம வெங்காயம் எப்படி பொடி பொடியாக கட் பண்ணுறோம் அதேமாரியே தான் கட் பண்ணிடணும். நம்ம வந்து மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் சும்மா கால் ஸ்பூனில் பாதி அளவுக்கு போடுறேன். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப அடுப்பு விசையாக வச்சோம்னா தீயிலாயிரும். இது வந்து நம்ம தண்ணி தெளிச்சோம்னா டேஸ்ட் இருக்காது. நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வணக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்து போயிடும் எண்ணெயிலேயே. இப்போ வந்து கலர் நல்லா மாறி வந்துருச்சு, தண்ணி சுண்டி போச்சு, அடுப்பாக பண்ணிடலாம். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.